வருகிற குரு பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 13 தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 20 தேதியும் நிகழவுள்ளது. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சியில் குரு பார்வையால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பலனடையப் போகிறார்கள் என்றும் குரு பலன் எந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதனையும் காண்போம். முதலாவதாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் நினைத்தது நிறைவேறும் பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. சுபகிரகத்தின் பார்வைப்பட்டாலே மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். அஷ்டமத்து சனி ஆட்டி வைத்தாலும் விரயத்தில் உள்ள ராகுவும் ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவும் சில சங்கடங்களை கொடுத்து வந்தாலும் நிகழப்போகும் குரு பெயர்ச்சியால் மனதில் இருந்த கவலைகள் மறையப் போகிறது. மேலும் உங்களது எண்ணங்களில் தெளிவு பிறக்கப் போகிறது இந்த குரு பெயர்ச்சியால். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது இந்த குரு பெயர்ச்சியில். கலஸ்தரஸ்தான அதிபதியும் தொழில்ஸ்தான அதிபதியுமான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை பார்வையிடுவதான். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்கள் நிறைவேறப் போகிறது. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு புதிய திருமண வாழ்க்கை கைகூடி வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த குரு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டமும் நல்வாய்ப்புகளும் தேடி வரப்போகிறது உங்களது வாழ்க்கையில். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. காதல் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் இந்த குரு பெயர்ச்சியோடு நீங்கப் போகிறது. ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். சகோதரர்களால் சந்தோஷம் அதிகரிக்கப் போகிறது. சுப நிகழ்ச்சிகள் அதிக பங்கு பெறும் காலகட்டமாகவும் பிள்ளைகளினால் சந்தோஷம் அதிகரிக்கும் காலகட்டமாகவே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. திருமணமானவர்களுக்கு புத்திரபாக்கியம் கைகூடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு குருவின் ஆதரவு சிறப்பாகவே கிடைக்கப்பெறப் போகிறது. ஆன்மீக தரிசனமும் அதிகமாக செய்யப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். இந்த குரு பெயர்ச்சியாலும் குருவின் பார்வையாலும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியால் மிதுனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் தேடி வரப்போகிறது. மேலும் கவலையை நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பெயர்ச்சியாகவும் இந்த குரு பெயர்ச்சி அமையப் போகிறது. இரண்டாவதாக சிம்மராசி. சிம்மராசிக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி அமையப் போகிறது. குரு பகவான் கும்பராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்வையிடுகிறார். குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக உங்களை பார்வையிடுவது சிறப்பான அமைப்பாகும். வரம் கேட்க செல்லும் பொழுது கடவுளை நேரில் வந்தது போல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த குரு பெயர்ச்சியால் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்க காணப்போகிறீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் புகழும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் காலகட்டமாகவே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. வேலை செய்யும் இடத்தில் உங்களின் செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் தேடி வரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமணத்திற்கு வரன் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வரனுடன் திருமணம் நடைபெறும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது. இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் எதிர்ப்புகள் இன்றி காதல் கைகூடி வரப்போகிறது. புதிய காதலும் மனதிற்குள் தோன்றப்போகிறது. திருமணமானவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. மேலும் தொழில் ஆரம்பிக்க வங்கிக் கடன்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கப் போகிறது. இதனால் பொருளாதார சிக்கல்களும் தீரப்போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளின் விருப்பம் நிறைவேறும். சுபரின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதோடு லாபஸ்தானத்தின் மீதும் முயற்சி ஸ்தானத்தின் மீதும் விழுவதால் தொட்டது தொடங்கப் போகிறது. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டமாகவும் பதவி பட்டமும் தேடி வரும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. மேலும் இந்த குரு பெயர்ச்சியால் எதிரிகள் ஒழியப் போகிறார்கள். மொத்தத்தில் குரு பெயர்ச்சியால் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் தேடி வரப்போகிறது. மேலும் கவலைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பெயர்ச்சியாகவும் இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. மூன்றாவதாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைந்த குரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி அமையப் போகிறது. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மீது விழுகிறது. எனவே பூர்வ பந்தங்களினால் நன்மை நடைபெறப் போகிறது. மேலும் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள். அர்த்தாஷ்டம சனியால் அவதிப்பட்டு வரும் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வையால் நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். நிதி நெருக்கடியில் நீங்கி பொருளாதார வளம் அதிகரிக்கப் போகிறது. காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் ஆசையோடு திருமணம் நடைபெறும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாகவே அமையப் போகிறது. தொழிலில் லாபமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மழை செல்வம் மடியில் தவழும் காலகட்டமாகவே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அமையப் போகிறது. உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட சிக்கல்களும் நீங்கும் போகிறது இந்த காலகட்டத்தில். மேலும் மூத்த சகோதரர்களின் உதவி வீடு தேடி வரப்போகிறது. வண்டி வாகன வசதிகளும் தேடி வரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது. குடும்ப பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது. மேலும் பிள்ளைகளின் கல்விக்காக செலவு செய்ய வருமானம் அதிகரிக்கப் போகிறது. நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு உங்களை தேடி வரப்போகிறது. மொத்தத்தில் குரு பகவானின் அருளினால் துலாம் ராசிக்காரர்கள் அபரிவிதமான யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். மேலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலமாக இருந்த கவலைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கப் போகிறது. நன்றி.